இந்த கேரளா ட்ரெயின் சம்பவம் பற்றி பார்த்தீங்கன்னா, நாம்ளே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் முன்னாடியே. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து இந்த காட்டில் தரேன், அது வந்து நீங்கள் செக் இன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்கல்ல, அந்த பாவத்தில் ஈடுபட்ட நபரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போலீஸ் வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நானே வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அக்யூஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடிட்டு யார் பண்ணதுன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்ட்டை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும், அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பல மிஸ்ட்ரீஸ் அதை பார்த்தீங்கன்னா மர்மங்களாக வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷன் போலீஸால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. சரி, அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படிப்பா அவனை வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ட்ரெயினில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றிட்டு அசால்ட்டாக வந்து எஸ்கேப் ஆகி போகிறான்னா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பண்ணியிருப்பான், பின்னாடி எவனா வந்து இருப்பானா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பல கொஷின்ஸ் வந்து எழுந்திருக்கும். அந்த அந்த பார்த்திங்கன்னா இவன் வந்து எப்படி வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணப்பட்டான் போலீஸால் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்துருவோம். ஹலோ ரியன், வாங்க வீடியோ கூட போவோம். பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாமலே இருக்கும். தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். ஏப்ரல் 2 ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஏறுறான், கேரளாவுக்கு வந்து போயிட்டுருக்கு, கர்ணூரும் அதுக்கு பின்னா ஆடப்போலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஏறுறான், அதுவும் பார்த்தீங்கன்னா D1 கோச்சரை ஏறி அவன் கிட்டே இருந்த பெட்ரோலை பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா பேசஞ்சர்ஸ் மாதிரியும் ஊற்றி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறான். இப்படி பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து அந்த மனுஷன் வந்து யார்ப்பாயவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. தேடினா ஒரு சில நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த NIA-ஆக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பூதகரமாக வந்து போக ஆரம்பிச்சு. சென்னை, மகாராஷ்டிரா போலீஸ், கேரளா போலீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் யாருங்கிறது வந்து முழுமையான ஒரு விவரமே தெரிஞ்சு தெரிய வந்தது. எப்படிப்பா அவனை வந்து பிடிச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நபர் இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடிய செயல் வந்து பண்ணதுக்கு வந்து பின்னாடி இருந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது. அந்த ட்ரெயின் இன்சிடெண்ட்டில் மூணு பேர் வந்து இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட இந்த ஃபயர் பேர்ன்ஸ்னு சொல்லப்படும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் பேர்ன்ஸான அதெல்லாம் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறது. அந்த மூணு பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து ரொம்ப வந்து சோகமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு பையனும் அதில் வந்து அடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த டைமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் ஏற்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பையனை அங்கே ஐ திங்க் சிஸ்டரோட பையன் நினைக்கிறேன், அவங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே குதிச்சிருக்காங்க, ட்ரெயினை விட்டு வெளியே குதிச்சிருக்காங்க ஓல்டர் ட்ரெயின்லேருந்து அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து புடைக்கலை அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தில் போலீஸால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. கன்ஃபார்ம்டு பார்த்தீங்கன்னா 3 டெட் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சரி, நான் பிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி வந்து தப்பிச்சான், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு நியூஸுக்கு வந்து எப்படி வந்து இவன் தப்பிச்சிருப்பான் நடக்குது. ஏப்ரல் 2 வந்து நடக்குது, ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ட்ரெயினில் ஏறி மகாராஷ்டிராவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரளாவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. எப்படி வந்து பிடிச்சாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து தப்பிச்சான்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் நெருப்பு வச்சுட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக அந்த டைமில் வந்து பயணிகளோட பயணியாக பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போய் சைலண்ட்டாக போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ட்ரெயினில் கர்ணூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சி வித்தவுட்லேயே பார்த்திங்கன்னா போயிருக்கான் அப்படிங்கிறது. சரி, இவனை எப்படி வந்து பிடிச்சாங்க போலீஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி வந்து சொல்லப்படுதுடா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா இவனை வந்து மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குப்பா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து லைட்டாக அவனோட கையிலலாம் தீக்காயும், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி ஒரு இடத்துல வந்து விழுந்ததாக வந்து பார்க்கப்படுது. அது வந்து எதனால் நடந்தது அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவனை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது. இதே டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ட்ரெயினில் வந்து ஃபயர் வச்சாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக பரபரப்பாக வந்து பேக்கப்படுது.
மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டுட்டு இருந்ததுல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து செக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாராவது வந்து அன்யூஷுவலான ஃபயர் போன்ஸு அந்த ஃபைன் மார்க்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்று அறிக்கை மாதிரி விட்டாங்க போலீஸ் சைட்லேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ஐஏ சைட்லேருந்து தேடுவாங்களே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நடக்குது அப்படிங்கிறது. சரி, இவனுக்கு எப்படி இந்த ஒரு தீகாயம் வந்ததுன்னா, ஆஸ் யூஷுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெருப்பில் பெட்ரோலை பார்த்திங்கன்னா எல்லார் மேலேயும் வந்து ஊற்றும் போதும் அவன் மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பில்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பற்ற வைக்கும் போது அவன் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த நெருப்பு காயம்னு சொல்லுவாங்களா அந்த காயங்கள்லாம் வந்து ஏற்பட்டதாக வந்து பார்க்கப்படுது. அப்புறமா வந்து ஒரு டிப்பு கிடைக்குது போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் அவன் வந்து ரத்னகிரியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி கேரளாவில் பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மகாராஷ்டிராவில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தேடி வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்த பிளானாக அவனோட அடுத்த பிளான் வந்து என்னவாக இருந்ததுன்னா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு பிளானாக வந்து இருந்ததாக வந்து போலீஸ் சைடில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்களோட டேரெக்டாக பார்த்திங்கன்னா நியூஸ் மீடியாஸ்லாம் போய் அந்த டெல்லிக்கோட அவரோட வீட்டிலலாம் போய் சோதனை பண்ணுவாங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸு என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா யாராக வந்து இந்த மாதிரி வந்து பிரெயின்வாஷ் பண்ணியிருக்கலாம், அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸோட ஒரு கிளைமாக இருக்குது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து விசாரித்து பார்ப்பாங்களா, அப்போலாம் வந்து கேட்கும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்னசென்ட்டான பையன் தான், இவன் வந்து இப்படி பண்ணானா, இவன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து நெருப்பு வச்சானா அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. இவனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்களே, ஒருத்தங்க பார்த்திங்கன்னா கஸ்டடியில் எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு அவனை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பிடிச்சி கேரளாவுக்கு வந்து கொண்டு வராங்க. கேரளாவுக்கு கொண்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு, அவனோட லிவர் இருக்கல அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லிவர் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. டாக்டர் சைட்லேருந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை வந்து அந்த ராட் பாய்சன் வந்து சாப்பிட்ருக்கலாம், அதனால் ஒரு வேளை பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து லிவர் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் அந்த சம்பவம் நடந்ததில்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து கிடைக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோனோட செல்ஃபோன் கிடைக்குது, ஆனால் சிம் இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் இருக்கல அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இவனோட அந்த ஐடென்டிட்டியை வந்து ட்ராக் பண்ணுறாங்க போலீஸ் அப்படிங்கிறது. இவன் தான் பார்த்திங்கன்னா அந்த ஷாருக் சஃபி, இவன் தான் வந்து இந்த இதில் வந்து செயல்பட்டுருக்கணும் மூளையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ட்ரேஸ் பண்ணி மகாராஷ்டிரா போய் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் மகாராஷ்டிரா போலீஸ், என்ஐஏ, அதுக்கப்புறம் கேரளா போலீஸ் இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டாக எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து ஸ்னாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஜுடிஷியல் கஸ்டடி இருக்குல்ல 14 நாள் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிகிச்சை லிவர் டேமேஜ் சொன்னால அந்த சிகிச்சையும் வந்து இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நியூஸ். இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடிய செயலை பண்ண இவன் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் சஃபி இப்படி தான் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது. இதில் மிஸ்ட்ரின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இதில் வந்து என்னப்பா மிஸ்ட்ரி வந்து இருக்கப்போ பார்க்கப்படுதுன்னா, அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில டைரிஸ் இருக்குல்ல, அந்த டைரிஸில் ஒரு சில நேம்ஸ்லாம் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நோட்ஸ்லாம் வந்து இருந்ததாக வந்து பார்க்கப்படுது. இதெல்லாம் என்ன விஷயமா இருக்கும், இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மேப்பாக இருக்குமோ, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மேப்பாக இருக்குமோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா போலீஸ் சைட்லேருந்து இது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து இவனை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து ரேடிகலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு இவனை வந்து பார்த்திங்கன்னா தூண்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லையும் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இப்போ வந்து விசாரிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு ஒரு கசிஞ்சு தகவல் வந்து சொல்கிறேன், பட் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அன்வெரிஃபைட் தகவலாக தான் பார்க்கப்படுது. என்னென்னா ஒரு மூட நம்பிக்கை, கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அந்த நரபலி கேஸை வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட சேனல்லையே. அது மாதிரி பார்த்திங்கன்னா இவனுக்கும் வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அந்த பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இருந்திருக்கு. இவன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இந்த மாதிரி எரிச்சு ட்ரெயினை எரிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பார்த்திங்கன்னா செல்வங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட தரம்லாம் வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு கசிஞ்ச தகவலாக தான் பார்க்கப்படுது, வாக்கு மூலமாக கொடுத்த தகவலாக பார்க்கப்படுது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு நிரூபிக்கப்படலை, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளும் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல ஆங்கிளில் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பார்த்திங்கன்னா எளிமையான டிரான்ஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினாக தான் பார்க்கப்படுது. இப்போ ட்ரெயின்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடக்குதுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிக வந்து உன்னிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சவுத் சைடில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அமைதியாக இருக்கிற இடங்களாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து டெரர் செயலெல்லாம் அவ்வளோ வந்து நம்ம கேள்விப்பட மாட்டோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம்
ஸ்ட்ரேஞ்சான விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. இப்போ இந்த ஒரு விஷயத்த பண்ணவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியே வராமல் தான் இருக்குது. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்கியிருக்கு. இன்வெஸ்டிகேஷனில் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இவனோட மோட்டிவ் என்ன. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனோட எக்ஸாக்ட் மோட்டிவ் வந்து எதுங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தெரிய வரல. ஆனால் வந்து ஆனால் அந்த வீடியோலே சொல்லியிருந்தேன், இவனை பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவ் பண்ணுறானா, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறானா, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் தான் இவனை வந்து பிடிச்சாச்சு. இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவன் தான் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த இமேஜில் தெரிகிற இவன் தான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இப்படியாப்பட்ட ஒரு செயலை வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு என்ன சோகமாக பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஜம்ப் பண்ணி குதிச்சாங்கள, அவங்கள நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சோகமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது. செவனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்களோட வாழ்க்கையை நோக்கி போயிருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு வந்து அவங்க வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ட்ரெயினில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரில ஆறுதல். ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரர் செயலில் தான் கூட பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவ் வந்து நான் தெரியலன்னு சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, பார்த்திங்கன்னா நான் மூணு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன். அந்த பிளாக் மேஜிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு பின்னாடி வந்து யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து இவனே வந்து சைக்கோத்தனமாக வந்து எதாவது வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மூணு விஷயத்தில் எந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதனால தான் இந்த இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து எரிச்சிருப்பான் ட்ரெயினை அப்படிங்கிறது ஏதாவது தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த நான் முன்னாடி போட்டு இந்த வீடியோ வந்து யாராவது பார்க்கலன்னா வந்து இந்த கார்ட்டில் வந்து தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக்இன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து ஒரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாக்கெட் டீட்டெயில்ஸில் எடுத்துருங்க. புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.